லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து மூணு வகை கொழுக்கட்டை பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடல கொழுக்கட்டை, வேர்க்கடல பிளஸ் வெல்லம் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து எள்ளு பிளஸ் வெல்லம். அதுக்கப்புறம் வந்து காரம், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் அரிசி பச்சரிசி அது 200 கிராம். பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சிடணும், ஒரு மணி நேரம் கழுவி காய வச்சிடணும். எள் வந்து 50 கிராமு, வேர்க்கடல 50 கிராமு, வெல்லம் பார்த்திங்கன்னா. இப்போ மூணு வகை கொழுக்கட்டை வந்து நம்ம ஒரே இட்லி குண்டானில் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு வகை கொழுக்கட்டை வேகிற டைம்லேயே மூணுத்தையும் செஞ்சு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதை வறுக்கிறது, எதில் எது வந்து அரைக்கிறதுன்னு நான் சொல்கிற விவரமாக பாருங்கள். இப்போ வந்து வேர்க்கடல 50 கிராம் போட்டேன், எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டேன். போட்டு நல்லா வருங்க. இப்போ வேர்க்கடல நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறம் வந்து எள்ளி எடுத்துக்கலாம். அது போட்டு நல்லா வருங்க, சிம்மில் போட்டு வருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுலேயே இப்போ கார கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு சீரகம்லாம் எடுத்து வச்சோம்ல, இது எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டு இப்போ 2 நிமிஷத்துல நல்லா வதங்கிச்சு. இது வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோங்க. இப்போ பச்சரிசியை பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் உப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளும் அதுக்கப்புறம் வெல்லமும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு, பொடியாக அரைச்சாச்சு, நல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து இதையும் அரைச்சாச்சு நல்லா பொடியாக. அதுக்கப்புறம் காரம் நம்ம தாளித்து வச்சுருந்தது. இப்போ மாவை வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து இதை இந்த மாதிரி பண்ணி கிண்ண மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து போடலாம். காரத்தை எடுத்து இதை இப்படி கொழுக்கட்டை ஷேப்பில் மடித்து அடை வச்சுருவேன். இதுதான் மடித்து இட்லி குண்டானில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வச்சுட்டு இந்த இட்லி அதே மாதிரி தான் எடுத்து வேர்க்கடல வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி அப்படியே வெடிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து எள்ளு கொழுக்கட்டை எள்ளு வெல்லம் சேர்த்து இது பண்ணது. இது வந்து நல்லா ஹெல்த்தி, லேடிஸ்லாம் நல்லா சாப்பிட்லாம். உருட்டியாக இந்த மாதிரி பண்ணியும் அப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வேர்க்கடலையும் அப்படியே சாப்பிட்லாம் மீந்துச்சுன்னா கூட. இப்போ இட்லி உண்டாண்டா தனியாக எடுத்து வச்சாச்சு. அதில் தண்ணி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே எடுத்து இது உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா சைடில் போக வந்துடுச்சு. இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஒட்டில் வெந்துச்சு. இது எள்ளு கொழுக்கட்டை, இது வேர்க்கடல, இது வந்து வெங்காயம். ஒரே இட்லி உண்டானில் 3 கொழுக்கட்டை முடிஞ்சிச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களை.